வணக்கம் நண்பர்களே, ஹோம் ஆஃப் ஹாப்பி மைண்ட் சந்தா லக்ஷ்மி பேசுகிறேன். யோகா பற்றிய அடிப்படை தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் யமம் நியமம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலில் நீங்கள் கீழே வீடியோ கிளிப் இருக்குது, நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆசனாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய கிளென்சிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் ரெண்டு விதம் பார்த்துருக்கோம். ஷட்கிரியின்னு மொத்தம் ஆறு விதமான கிளென்சிங் ப்ராசஸ் இருக்குது. அதில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கபாலபாதி திராடகம் அப்படின்ற பயிற்சி முறை எப்படி பண்ணணும், அது பண்ணால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அத்தனை தகவலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் அதை பார்க்கலைன்னா நீங்கள் அப்போ அதை போய் பார்த்துருங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேத்தி. நேத்தி அப்படின்னா நம்மளோட நாசி துவாரங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இது ரெண்டு இருக்குது, ஜலநேத்தி சூத்திர நேத்தின்னு ரெண்டு விதமான பயிற்சி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜலநேத்தி எப்படி பண்ணுறது, அதனால் என்னெல்லாம் யூஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஜலநேத்தி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு குடுவை தேவைப்படும். பிகினர்ஸ், அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க சாதாரண ஓடையில் இருக்க தண்ணி, சாதாரண தண்ணியில் அப்படியே அவங்க அதை பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல். நம்ம வந்து பண்ணுறப்ப இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அதுக்கான குடுவை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எங்கே கிடைக்குன்னா யோகா ட்ரெயின் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இருந்ததையும் இதை வச்சுருப்பாங்க. ஆர்கானிக் ஷாப்லலாம் கூட வச்சுருக்காங்க. இப்போ எல்லா இடங்களையுமே இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நீங்கள் யோகா ட்ரைனிங் கொடுக்குற இடங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பேக்காகவே அவங்க சேல் பண்ணுறாங்க. அந்த குடுவையில் ஒரு வார்ம் வாட்டர், ஒரு சிட்டிகை உப்பு, அதை மிக்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த வாட்டரை அந்த பொசிஷன் அதில் பார்த்திங்கன்னா தெரியும், லைக் முழங்காலை கொஞ்சம் மடக்கி லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணி நம்ம இடது நாசி வழியே நம்ம வாட்டரை போர் பண்ணுறது மூலமாக, இப்போ அந்த வாட்டரை அதில் தண்ணி அதில் ஊற்றுறது மூலமாக அது என்ன ஆகும் அப்படின்னா இடது பக்கமாக நம்ம ஊற்றக்கூடிய அந்த தண்ணி வலது பக்கமாக வெளியே வந்துடும். அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அத்தனை டஸ்ட்டையும் அது வெளியேற்றிடும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு இவ்வளோதாங்க. உள்ளே இருக்க தூசி, அந்த பாதைகள் இருக்கிற அந்த பிளாக்ஸ் அத்தனையுமே இது மூலமாக சரி பண்ணப்படும். அதே மாதிரி சூத்திர நேத்தி அப்படின்றது வந்து ஜஸ்ட் இதோட அட்வான்ஸ் லெவல். நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி தானே நம்ம கிளென்ஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் கத்தீட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு டியூப் மாதிரி இருக்கும். நம்ம ஜலநேத்தி பண்ணுறப்ப வாட்டரை வந்து இடது நாசி வழியாக நம்ம கொடுத்து வலது நாசி வழியாக வெளியே வர வைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஜலநேத்தி. சூத்திர நேத்தியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கத்தீட்டரை நம்ம மூக்கு வழியாக உள்ளே விட்டு, நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே விட்டு வாய் வழியாக வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் டஃப்பெல்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அங்கே வந்து நம்மளோட அந்த உள் நாக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நமக்கு ஒரு துவாரம் இருக்கும். நம்ம சாப்பிட்டுனா புறையிறதுன்னு சொல்கிறாங்களே, அதே அங்கே வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணது பார்த்திங்களா, அந்த மூலமாக தான் அது நடக்கும். அப்போ அந்த மூலமாக அதை வெளியெடுக்கிறது மூலமாக அந்த அந்த ரப்பர் கத்தீட்டர்னு சொல்கிறாங்களே அந்த டியூபை உள்ளே விட்டு வாய் வழியாக வெளியெடுத்து நமக்கு ஜஸ்ட் லைட்டாக நம்ம மூவ் பண்ணுறது மூலமாக அந்த உள்ள அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய அடைப்பு, அன்வான்ட் டஸ்ட், சளி கோளை இருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாமே வெளியேறிடும் இது பண்ணுறப்ப. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி. இது பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை தலைவலி சரியாயிரும், சைனஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது ரெக்கவர் வெளியே வந்துடலாம். நீங்கள் தூக்கம் இல்லாமல் பிரச்சனை, தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்குது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்குலாம் அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சளி தொந்தரவு இருக்கிறவங்க, சீதோஷம் நிலை மாறணுன்னு சடனாக உடனே நமக்கு ஜலதோஷம் பிடிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மூக்கில் சதை வளருது, எலும்பு வளருதுலாம் சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. டான்சில் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இது எல்லாத்தையும் விட இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கோபம் குறையுதுன்னு சொல்கிறாங்க, மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மன அழுத்தத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அதுவும் போக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து எப்போ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் நம்மளோட லங்ஸோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 99% நம்மளோட உடம்புல இருக்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா நம்மளோட ப்ரீத்திங் வந்து சரியாக இல்லாதனால தான். அது நம்ம சரியான ப்ரீத்திங் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இந்த ப்ராக்டிஸ் மூலமாக நம்மளால் சரியான ஒரு ப்ரீத்திங் லெவல் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் திஸ் ப்ராக்டிஸ், இந்த ஜலநேத்தி சுதிரநேத்தி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு அப்புறமா அடுத்து பண்ண வேண்டியது கபாலபாதி. நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்த இல்லைங்களா, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு கிளென்சிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதை நீங்கள் பண்ணும் ப
பண்ணணும். அதுதான் வந்து இந்த முழுமையாக அதை நிறைவடைய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கபாலபாதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது அத்தனையுமே தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். இதை நீங்கள் லைவாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகா குருவோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப அண்டர் அவங்களோட கைடன்ஸில் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்களாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பயன்பெறட்டும். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இதை பொறுமையாக கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. அடுத்து இன்னும் பல நல்ல தகவல்களோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.